இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நவம்பர் மாதத்திற்கான கிரகநிலைகளை விடலாம் நவம்பர் மாதத்தில் சூரியன் துலாம் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கிறார் துலாம் ராசியில் நீச்சவங்க நிலையில் உள்ள சூரியன் மாதத்தின் நடுவில் விருச்சக ராசிக்கு இடம்பெயர்கிறார் செவ்வாய் வீட்டில் சூரியன் கேதுவுடன் புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் குரு இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நவ கிரகங்களின் சஞ்சார பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிசவராசியில் ராகு ராசியில் கேது மகர ராசியில் சனி தனுசு ராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் மாத முற்பகுதியில் பயணிக்கும் சூரியனுடன் புதன் செவ்வாய் இணைந்து பயணம் செய்கின்றனர் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் ராசிக்கு இடப்பயிற்சியாகி கேதுவுடன் இணைகிறார் குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சியாகிறார் இந்த கிரகங்களின் இடமாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கலாம் அடுத்ததாக மகர ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாகவும் வரவேற்கத்தக்க மாதமாகவும் இருக்கும் பொருளாதாரம் குடும்பம் வேலை என அனைத்து அம்சங்களிலும் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்து இருக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்லுறவு நீடிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் தொழில் சிறப்பாக நடக்கும் பங்கு மற்றும் பொருள் வர்த்தகத்தின் மூலம் அதிக லாபங்களை எதிர்பார்க்கலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் மகர ராசியை சார்ந்த இளம் வயது அன்பர்கள் காதல் வயப்படக்கூடும் காதல் உறவில் மகிழ்ச்சியும் இன்பமும் கூடும் நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு பலப்படும் திருமணமான தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கருத்தொருமித்து ஒருமித்து வாழ்வீர்கள் குடும்ப உறவினர்களுக்கு இடையே சுமூகமான உறவு நீடிக்கும் இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும் கையில் பணம் சரளமாக புழங்கும் விட செலவு குறைவாக இருக்கும் வகையில் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வீர்கள் எனவே உங்கள் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உங்கள் எதிர்கால நலன் கருதி பணத்தை சேமிக்கவும் ஆன்மீக காரியங்கள் மற்றும் தான தர்மங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பழங்கள் கிட்டும் பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கும் சக பணியாளர்களுடன் உறவு சிறப்பாக இருக்கும் அவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அளிப்பார்கள் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோக உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக நடக்கும் உங்கள் தொழில் மூலம் வருமானம் பெருகும் நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதில் சிறந்த பலனும் காண்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உங்களில் சிலர் வெளிநாட்டில் அல்லது வெளிநாடு தொடர்பான தொழிலில் சிறப்புடன் செயலாற்றும் வாய்ப்புள்ளது அதன் மூலம் நல்ல லாபம் காண்பீர்கள் கூட்டு தொழில் மேற்கொள்ள நினைப்பவர்கள் சிறிது கவனமுடன் செயல்பட வேண்டும் கூட்டுத் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுமின் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும் மகர ராசி தொழில் வல்லுநர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல லாபத்தை காண்பார்கள் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக செயலாற்றுவார்கள் சிறந்த பணிக்கு அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவார்கள் மருத்துவத்துறையில் துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் தொழில் மூலம் வருமான பெற காண்பார்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ள நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறப்பு குடும்பத்தில் உள்ள வயதானவர்களின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை கருத்தில் கொண்டு மகர ராசி மாணவர்கள் இந்த மாதம் கடினமாக முயற்சி செய்து சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆசிரியர்களின் ஆதரவும் ஊக்குவிப்பும் அவர்களுக்கு நல்ல வழியை காட்டும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கடினமாக உழைத்து படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காண்பார்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளில் வெற்றியடைவர் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை பாதங்கள் எளிமையாக தோன்றும் இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும் சூரியன் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணியாற்ற வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பெண்களுக்கு பணவரத்து கூடும் கலைத்துறையினருக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன நீங்கும் மாணவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் மாணவர்கள் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் இந்த மாதம் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்கான கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையும் பணவரத்து சீராக இருக்கும் ஆர்டர்கள் வருவது தாமதப்படும் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சைக் கேட்டு செயல்பட வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கும் உதவி தாமதப்படும் பெண்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு வேலை தவறிய உணவு உண்ணும்படி நேரலாம் அரசியல் துறையினருக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலைதூக்கலாம் தூக்கலாம் மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கான சுப நாட்கள் ஒன்று மூணு நாலு எட்டு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு உங்களுக்கான அசுப நாட்கள் நாலு அஞ்சு பதினொன்று பன்னெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கான பரிகாரம் சூரியன் பூஜை செய்யவும் நல்லதே நடக்கும்